காவிரி தாய் மடியிலிருந்து இங்கே காவிரி கரை அருகில் இருக்கின்ற இந்த கலைத்தாய் பள்ளிக்கூடத்துக்கு இன்றைக்கி நாங்கள் நம்ம வருகை தந்திருக்கின்றோம். அப்படியே எங்களோட இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய வேலூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த மணப்பாறை சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பில் சமதரவர்கள் இந்த குழந்தைங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான் வாழ்நாள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நான் கலந்து கொண்டிருக்கேன்னு சொன்னாலும் இந்த மாதிரி அவன் ஒரு இடத்துல ஒரு களத்தில் இந்த மாதிரின்னு கலந்துக்குவது வெரி ஃபஸ்ட் டைம். நான் எங்களுக்கு அது புது அனுபவமாக தான் நடிகர் எம்ஆர் ராதா சொல்கிறது அந்த டயலாக் தான் அங்கே ஞாபகம் வந்துச்சு. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மல்லி இது வந்து இசைக்கலை நாடகக்கலை இதெல்லாம் தாண்டி கலை அப்படிங்கிறது வந்து ஒரு பொது சொல் தான். அது வந்து இது எல்லாமே கலந்து வருவது தான். அது இன்றைக்கி நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்றைக்கி நம்மளுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார். விளையாட்டுத்துறைக்கு இன்றைக்கி பார்த்துருக்கலாம் பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டுத்துறை சம்பந்தமாக அது சிலம்பாட்டமாக இருந்தாலும் சரி அது மற்ற விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி உடனே அது கவனம் செலுத்துவதாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவை என்பதை வந்து உணர்ந்து உடனடியாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதாக இருந்தாலும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு விளையாட்டுக்கு என்று ஒரு 3% உள்ள அந்த ஒதுக்கீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலம்பத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கும்போது வெரி ஃபஸ்ட் டைம். இப்போ நம்முடைய மாதிரி சொல்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தோம். சும்மா நாங்கள் வந்து பேச்சுக்கு வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து எந்த கட்சியை சார்ந்தவங்க எதுனா எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு மையப்புள்ளின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மையப்புள்ளி தான் இது போன்ற கலை அப்படிங்கிறத நாங்கள் என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். அது ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்கும் போதே பறையிலேருந்து தான் ஆரம்பிச்சிங்க. மேற்கத்திய இசையோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது பறைக்கு நம்மளை திருப்பிய ஒரு கலைஞன் யார் என்று சொன்னால் அது இசைஞானி இளையராஜா தான். அவர் தான் முதல்ல பறைக்கு என்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் திரும்பி வைக்க முடியும் என்று வந்து நிரூபித்து காட்டக்கூடியவர் காட்டியவர். இன்றைக்கும் அதுக்கென்று ஒரு தனி ஒரு மதிப்பு இருக்குது என்று சொன்னால் அது இசைஞானி இளையராஜாவிலேருந்து இன்றைக்கு இந்த கலையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் இருக்கலாம் அதில். ஸோ அதை அதிலேருந்து சேர்ந்து ஒவ்வொரு விளையாட்டுக்கும் நம்முடைய அண்ணன் மாதேசன் வந்து இது எதுக்கான விளையாட்டு இது எங்கே பயன்படுத்தப்படுகின்றது இதனால் போர்க்களத்தில் நம்மளுடைய வெற்றி எப்படி இருக்கும் துர்கான வரிசையை பற்றிலாம் சொன்னீங்க. திப்பு சுல்தான் காலத்தில் போர்க்காலத்திலேருந்து இருக்கிறத தான் நாங்கள் இப்படி நாங்கள் சொல்லியிருக்கோம். அதில் ஒரு சில வரிசையை தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோன்னு கூட நீங்கள் சொன்னீங்க. பட் அந்த கலை அழியாமல் இருக்குது நீங்கள் ஒரு சில ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டீங்க அதுக்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கெடுங்கன்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு நாங்கள் உணர முடிகின்றது. இதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். இந்த கலைத்தாய் அப்படிங்கிறது இப்போ 2-3 மாவட்டம் சொல்லியிருக்கீங்க நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பயிற்சி கூடம் இருக்கிற அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அந்த பணி நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்தினால் உங்களுக்கு ஒரு அமைச்சராகவோ இல்லை மற்ற அரசியல் சார்ந்து நான் சொல்லவில்லை ஒரு உற்ற தோழனாக நண்பனாக நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி எங்களை இந்த பகுதியை சார்ந்த மணியன்னு இருக்காரு மனோகரன் இருக்காருன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த எங்கள் தேர்தல் வேலை 25 முடிஞ்சு போய்டும். எங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் உங்கள் வேணுங்கன்னா வந்தீங்க 20 முடிச்சிங்க போயிட்டீங்க வந்துட்டீங்க இனிமேல் நாங்கள் எங்கள் உங்களை எப்படி நாங்கள் பார்க்க போனால் நாங்கள் வந்து இந்த 20 இருந்து புது உறவுகளை நமக்கு நாங்கள் சம்பாரிச்சுட்டு தான் நாங்கள் போகிறோம். அப்படி வரும்போது நாளைக்கு திடீர்னு மனோகரனே கூப்பிடுவார் அண்ணா இங்கே இந்த ஒரு போட்டி வச்சுருக்காங்க நீங்கள் தலைமை தாங்கன்னு சொல்கிறாங்க மாதேஸ்வர் நீங்கள் கண்டிப்பாக வரணுங்கிறாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கூட்டிகிட்டு வரணுங்கிறாங்கன்னா நாங்கள் உடனே அதை கூட்டிகிட்டு வர வேண்டிய வேலையை நாங்கள் செய்வோம். இது ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கும்போது தான் பார்த்தியா நாங்கள் எங்களுடைய பயிற்சி எப்படி இருக்கின்றது எப்படிப்பட்ட அங்கீகாரத்தை அரசாங்கம் வந்து நீங்களும் அதை சொல்லிக்கொள்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும். ஆக அந்த விதத்தில் எங்களுடைய உதவி கண்டிப்பாக இருக்கும். சொன்னீங்க மெரைன் இன்ஜினியராக இருந்தவங்க சிவில் இன்ஜினியராக இருந்தவங்களாம் அதை விட்டுட்டு இன்றைக்கி இந்த கலைக்கு முக்கியத்துவம் கொண்டு வராங்கன்னு சொல்லி கூட நீங்கள் சொன்னீங்க. உள்ளபடியே அந்த தம்பிங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்த வேண்டிய நம்ம கட்டாயம் போதைப் பொருள்லேருந்து அவனை மாற்றி காட்ட வேண்டும். நீங்கள் சொல்ல மாதிரி ரவுடிசத்தை தான் அவனை மாற்றி காட்ட வேண்டும் சொன்னால் வெறும் வகுப்பறையில் சொல்லி தருகின்ற பாடங்கள் மட்டுமே வகுப்பாக இருக்க முடியாது பாடமாக இருக்க முடியாது. இது போன்ற களத்திலும் இது போன்ற விளையாட்டு மைதானமும் நமக்கு ஒரு வகுப்பறை தான். அது அங்கே நீங்கள் சொல்லித்தரது தான் அந்த குழந்தைங்க வந்து ஒருநிலைப்படுத்துகின்ற நல்வழிப்படுத்துகின்ற ஒரு களமாக இருக்கும். அதில் முதல் களமாக நம்முடைய கலைத்தாயோடைய இந்த களம் கண்டிப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் நான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கு அந்த தொழில்நுட்பம் இருக்கும் எனக்கு என் பிள்ளைங்க சம்மந்தமாக தான் நான் பேசுவேன் என் பள்ளி மாணவ சம்மந்தமாக நான் பேசுவேன். ஆனால் எந்த ஒரு மாற்றத்தையும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு இடத்துலேருந்து நம்ம கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இருக்கின்றது அவர் கீழ் பணியாற்றுங்கள் எங்கள் அனைவருக்குமே இருக்கின்றது. அந்த வகையிலே இதை மிக அழகாக செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி. இங்கே வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே கலைத்தாய் வந்து தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு இருக்குது.
நாட்டுப்புற கலைகள் சொல்லும் அப்படி எல்லா வகையான கலைகளும் நாம கொடுத்துருக்குறோம். ஈரோடு மட்டும் இல்லை, நாமக்கல் மாவட்டம் எல்லா பக்கமும். அப்படி இன்னைக்கு நமக்காக எங்கெங்கயோ நாம போய் பார்க்க முடியாது, நம்ம ஊர்ல நமக்கு வீட்டுக்கு அருகிலேயே வந்திருக்கிற மிக முக்கியமான மனிதர்களை நாம வந்து சின்னதா அவங்களுக்கான ஒரு கௌரவத்தல் நடத்தணும் அப்படிங்கறதா. அந்த கௌரவத்தலோட கௌரவத்துல கலைகளோட நாம நடத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு கலைகளுக்கான ஒரு கௌரவிப்பா. முதல்ல அந்த நிலத்தின் மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னா கலைகள் தான். கலைகளை நாம அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.